எவ்வளோ பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்தாங்க நமக்கு முன்னாடி, எல்லாம் மண்ணாயிட்டாங்களா இல்லையா? அது வரைக்கும் கொஞ்சம் அடிக்கலாமா? முக்கியமானது விளையாட்டுக்கு ஜாதி மதம் இல்லை, ஆண் பெண் இல்லை, இந்த மாநிலம் அந்த மாநிலம் இல்லை, இந்த நாடு அந்த நாடுன்னு இல்லை. விளையாட்டும் தீவிரமாக நடக்கிறப்போ நானன்ற தன்மை தாண்டிய மனிதன் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு பந்து உலகத்தை மாற்றும், அதனுடைய முன்னுதாரணம் தான் எங்கள் கிராமம். చాలా సంతోషంగా ఉన్నాము. గ్రామోత్సవ్ ఏ బహుత్ హీ ఏక్ సుందర్ యోజన హై క్యూంకి తమిళనాడు మే భర్పూర్ టాలెంట్ హై. అగర్ యహాన్ అకాడమీ బన్తీ హై ఔర్ ఏక్ గోల్డ్ మెడల్ నహీ హై, ఇంట్రెస్ట్ కే సాత్ లాయేంగే 3-4 గోల్డ్ మెడల్. వీటిలో ఎత్తన ప్రచన ఇరుందాలు ఇంగే గ్రౌండ్ కూడా వందటమ్నా ఎల్లమే మరందరుం. தேசப்பிதா காந்தி சொன்ன மாதிரி முன்னேற்றங்கிறது கிராமத்தில் இருந்து தான் தொடங்கணும்னு சொன்னார். அதை சுதந்திர அணி இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க. எங்களை மாதிரி இன்னும் அதிக மாற்றுத்திறனாளிகள் வந்து அதிகம் இருக்கிறாங்க விளையாட்டு வீரர்கள், அவர்கள் வெளியே வர்றதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். எல்லா கிராமமும் சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கோம், ஜாதி மதம் இதையெல்லாம் தாண்டி ஆரோக்கியமாக விளையாடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய பழங்கால கலாச்சார பண்பாடுகளை, சிறந்த விளையாட்டுகளை இந்த மண்ணிலே 40,000 மேற்பட்டவர்கள் இடம்பெற்று வெற்றி வாகை சுடுகின்ற அளவிற்கு உருவாக்கி இருக்கிற பெருமை ஐயா அவருடைய சார்பு. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ப்ரொமோட் physical, mental and emotional growth and ensure that the youth are engaged productively. Gramotsavam is an example of how much transformation can happen through sports. It is a magnificent achievement really. With music, dance, it is really a wonderful celebration of sports. ஈடுபாடு ரொம்ப தெம்பா இருக்கிறோம், உற்சாகமா இருக்கிறோம், தோல்னால ஜெயிச்சாலு நாம சமநிலையா இருக்கிறோம். இது மூணு இருந்தா நம்ம நல்லபடியா வாழ்க்கலாமா?